ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் ஸ்டோக்ஸ் சிக்ஸருக்கு அனுப்பிய பந்தை மனோஜ் திவாரி சாமர்த்தியமாக தடுத்து வீச மயங்க் கேட்ச் பிடித்தார். இந்த நிலையில் கடந்த 2008 முதல் உள்ளூர் டி20 கிரிக்கெட் தொடரான இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் நடக்கிறது. இந்த ஆண்டுக்கான தொடர் முக்கிய நகரங்களில் தற்போது நடந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய 38th லீக் போட்டியில் கிங்ஸ் இலெவன் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி கேப்டன் அஸ்வின் முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். இதையடுத்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணிக்கு பஞ்சாப் வீரர் முஜிப் வீசிய போட்டியின் 13th ஓவரின் 5th பந்தை ராஜஸ்தான் வீரர் ஸ்டோக்ஸ் எதிர்கொண்டார். இந்த பந்தை ஸ்டோக்ஸ் சிக்ஸருக்கு பறக்கவிட்டார். ஆனால் பவுண்டரி அருகே நின்ற மயாங்க் சரியான நேரத்தில் தாவி பிடித்து சக வீரர் மனோஜ் திவாரியிடம் வீசினார். இதை மனோஜ் திவாரி பிடிக்க ஸ்டோக்ஸ் பரிதாபமாக வெளியேறினார். இதுவரை நடந்த ஐபிஎல் தொடரில் பல வீரர்கள் மிரட்டலான கேட்ச் பிடித்தாலும் இந்த ஜோடி பிடித்த கேட்ச் மிகச்சிறந்த கேட்சாக அமைந்துள்ளது. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை.